ஹே காய்ஸ் வெல்கம் பேக் சென்று பார்த்தீங்கன்னா வந்து மோமோ ஏஏங்கிற ஒரு டெலகிராம் மைனிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஜஸ்ட் டெலகிராம் மணி ஓபன் பண்ணிவிட்டு இது வந்து த்ரீ மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து காயின் கிவி காயின் வந்து எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக விட்ரா எடுத்துக்கலாம் பட் காயின் வந்து லிஸ்ட் ஆகல லிஸ்ட் ஆகும்போது பார்த்திங்கனா நிறைய பெனிஃபிட் ஆகாதான் சான்சஸ் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கனா வந்து இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் ப்ராசஸ் வீடியோ தான் வேணும் சேர்ந்து வற்புறுத்தலை ஸோ அங்கே போய் விட்டுக்கல போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுக்குறேன் அது நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜுக்குள்ள வந்துடும் இந்த ஆட்ரை பார்த்திங்கன்னா எப்போயோ நான் பண்ணிட்டேன் நான் பட் வந்து கொஞ்சம் ஃபீ வந்து சால் ஃபீ கேட்கும் ஸோ சால்னா காயின் ஃபீ கேட்கும் அது கொஞ்சம் மாற்றத்தில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து மோமோன்னு சொல்லிவிடு கீரை டேப் அது கொடுத்துட்டாலே போதும் உங்கள் கேம்க்குள்ளே போயிடும் பார்த்தீங்கன்னா மோமோ காயின்ஸ் ஸோ அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரீயை வந்து லெவலில் எக் பண்ணணும் ஓகேவா ஸோ அது எந்தளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அது தூரம் நீங்கள் வந்து ட்ரீ லெவலப் பண்ணலாம் நான் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க ஸோ கிவி ஸோ கிவிங்கிறது வந்து பார்த்திங்கனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடபிள் காயின்ஸ் ஸோ இந்த காயினை தான் வந்து பார்த்திங்கனா நம்ம மைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதுக்கு ஸ்டோரேஜ் வந்து பதினாங்க இருக்கு ஸோ கார்டு இட் கொடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி பார்த்தனா வந்து ப்ளே பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பதினெட்டு மோமோ கைன்ஸ் எழுநூத்தி எழுபத்தொம்பது இருக்குது கிவி கைன் அடிக்க வேலை கிவி கான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆகிட்டே இருக்குது ஸோ எனக்கு வந்து மைனிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு புள்ளி மூணு இருக்கு பர் ஹவருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் கிவி காயின் சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ வரும் இதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இப்போ வந்து கலெக்டிங் ப்ராசஸில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் கம்மியாக தான் இருக்கும் ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா இந்த மோமோ காயின்னு சேர்த்து சேர்த்து நான் வச்சு அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டியும் ஏறும் ஸோ நீங்கள் மைண்ட் பண்ணுற ஸ்பீடும் பார்த்திங்கன்னா ஏறும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோமோ காயின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மோமோ காயின்ஸ் எப்படி எடுத்துன்னு பார்த்துடலாம் ஸோ பக்கத்தில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ட்ரான்னு ஜீரோ இருக்குல்ல இது வந்து நீங்கள் சேர்க்கணும் ஸோ கீழே வந்து ஷேர் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்க ஷேர் கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ண வந்து டெலகிராம் போயிட்டு அப்படியே ஜஸ்ட் பேக் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரா ஒன்னு இருக்குல்ல அது ஜஸ்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார்டுக்கு வந்து ட்ரா ஆகும் ஸோ போனஸ் கார்ட்ஸ்லாம் இருக்குது அதில் இப்போ நான் அதை பார்த்து சொல்கிறேன் ஸோ ஜெஸ்ட்டு ட்ரான்னு கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்தால் நார்மலு கோல்டு கலர் வந்தால் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் மல்ட்டிபிள்ஸ் நடந்தோம் ஓகே இப்போ நார்மல் வருது எனக்கு எழுநூற்று ஐம்பத்தி மூணு இதே லக்கு தான் ஸோ லக்கு பர்சன்டேஜ் பாருங்கள் டென் பர்சென்ட்டுக்கு எனக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணுக்கு இது அதிகம் இதே சில டைம் இன்ட்டு டூ வரும் மேலே பாயிண்ட்ஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்டு டூ வரும் அந்த இன்ட்டு டூ வந்துச்சுன்னா அது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டபுளாவே கிடைக்கும் அது வந்து கோல்டு கலர் கார்டு மாறும் அது மாதிரி இன்ட்டு த்ரீ அந்த மாதிரிலாம் வரும் ஸோ உங்கள் லக்கை பொறுத்தான் இப்போ நீங்கள் எழுநூற்று ஐம்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ லக்கு வந்து டென் பர்சன்டேஜ் ஸோ என்ன இந்த லக் கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் போனஸ் இது இந்த போனஸ் கார்டெலாம் வந்து இப்போதைக்கு வந்து தேவையில்லை அது நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம் ஸோ இப்போ டாஸ்க்கு இல்லை டாஸ்க் வந்து இதை கொடுப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது லைக் த ட்வீட் அண்ட் வெரிஃபை டுவீட் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரா கார்டு ரெண்டு கொடுப்பாங்க ஸோ லக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ஜ் லக்கு வந்து நமக்கு ரெண்டு கொடுக்குறாங்க ஸோ நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாத கூட பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சில டைம் வராது இன்கம் தான் காட்டும் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து பதினாறு டிரா ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வெட்டர் வந்துடும் பட் இப்போ லோடிங் ஆகல எனக்கு ஸோ கொஞ்சம் லோடிங்காகவே வெயிட் பண்ணுறேன் ஸோ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிரா கார்டு வந்துடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒன்றா ரெண்டு ரெண்டுக்குது ரெண்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ யூஸ் பண்ணுவாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரா டூ வந்துடும் இல்லை வந்து லக் கார்டு நம்ம யூஸ் பண்ணல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பெர்சு டூ இருக்குது இப்போ உங்கள் லக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கான பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதான் வந்து இதில் மெயினான கான்செப்ட்டு அதுக்கப்புறம் கோல்டு கலர் ஸோ மூவாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றா இன்டூ எயிட் ஸோ பெரிய லக்குன்னு சொல்லலாம் ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யாரும் அதிகமாக வச்சிருந்தாங்கன்னா அதை ஷேர் பண்ணி ஜஸ்ட் க்ளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தருவாங்க இல்லை இதுக்கு டெலெகிராம் சேனல் ஓப்பன் பண்ணா கூட கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது கார்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா பார்த்துவாங்க பாயிண்ட்ஸ் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்க போகுது இன்ட்டு ஃபோர் தான் ஓகே ஃபைன் இது ஓகேங்க பாயிண்ட்ஸ் தான் இப்போ என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் ஓவ் போயிட்டு நான் வந்து இங்கே அப்டேட் கொடுத்துக்கிறேன் லெவல் நைன்டீன் ஸோ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இங்கே ஸ்பீடு எடுத்து பாருங்கள் இப்போ நூற்றி எட்டு பர் ஹவர் வந்துருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒம்பது புள்ளி ஏழு இது வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ கெப்பாசிட்டி நல்லா பார்த்தா ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மைண்ட் பண்ண காயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வெளியே ஸோ மாதிரி காயின் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி பாருங்கள் எனக்கு பாதி கூட வரல இப்போதைக்கு ஸோ ஆனால் கரெக்ட் பண்ணதும் அவர் வந்து பார்த்திங்கனா சோல் ஃபீ கேட்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே மீன் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க போயிட்டிங்கன்னா அங்கே சால்வ் வேலெட் இருக்குது ஸோ உங்களுக்கான அட்ரஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் பண்ணாதீங்க எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சால் நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட்டு நைன் டாலர்ஸ் டூ கிட்ட போகுது அதனால் பார்த்தேன் இன்னொரு வேலெட்டில் எதாவது வச்சிருந்திங்கன்னா வேலெட்டில் இது பண்ணுங்கள் அது ஃபீ வந்து ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் டாலர் கிட்ட நம்ம தான் அதுக்கு அதாவது கம்மியாக தான் போகுது ஸோ அதனால் நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இது வேட்ராக பண்ணிட்டேன் ஸோ அந்த ஃபீ கட்டுறதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சிருந்து மூவ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு ஸோ அதனால் வந்து இப்போ தான் வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுக்கிறேன் அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலெட்டை நீங்கள் பேந்தம் வாலட்டில் கூட நீங்க மூவ் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் சோல் வேலெட் இருக்குது இல்லை ரைட்ஸ் யாரும் மார்க்குற க்ளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் ப்ரைவேட் கீக்கு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் ஸோ ப்ரைவேட்க்கு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேன் வேலெட் நான் வந்து மைசிஸ் ப்ரோஸில் வச்சிருக்கேன் அதில் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதில் கூட நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க என்கிட்ட சால்வ் பேலன்ஸ் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இருக்குது ஸோ எதுக்கு இந்த இது சால்வ் பேலன்ஸ் வச்சுருக்கேன் அதை வச்சு நான் விட்ரா பண்ண போகும் ஸோ என்ன பண்ணால் ஜஸ்ட் அடு பேக் வந்துக்கிட்டு ஹோமுக்கு வந்துடுறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறேன் நீங்கள் அவசரப்பட்டு கலெக்ட் பண்ணாதீங்க நான் வீடியோ கால தான் பண்ணுறேன் என்ன ஃபுல்லாக அப்புறம் கலெக்ட் ஜஸ்ட் நான் இருக்க சோ கிளைம் கொடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இல்லை என்ன கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கிளைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிஃப்ட் மாற்றுறாங்க ஸோ ஐ கொடுத்துப்போம் ஸோ கியூ கிளைம் இது நம்ம கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கேஸ் வீ பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபோர் கேட்குது ஸோ நம்ம கொடுத்துடலாம் கொடுத்துட்டு வந்து அது கிளைம் ஆனதுக்கப்புறம் வித் ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக ஆகும் ஸோ ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ளைம் ஆகும் ஓகே ஸோ ஆகிருக்கு ஸோ பாருங்கள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துனா லக்கி செஸ்ட்டு கொடுத்துக்குறாங்க ட்ரா கார்டும் அஞ்சு கொடுத்துக்குறாங்க ஸோ இப்போ இங்கே பாருங்கள் காயினே கலெக்ட் ஆகிடுச்சு எனக்கு ஸோ கியூவெலாம் நிற்கல இப்போ வந்து பாருங்கள் ஸோ என்னோட கிவி பேலன்ஸு ஒன்றும் வாலெட்டுக்கு வரல போல் ஸோ அதுவும் கலெக்ட் ஆகல அப்படின்னா இது அங்கே பா மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்துருச்சு பட் இன்னும் கலெக்ட் ஆகலை ஏன்னா நீங்கள் வந்து இந்த மீலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை சால்வ் வேலட்டில் போனிங்கன்னா அந்த சால்வ் பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது ஸோ கிவி காயினோம்னு வேலட்டுக்கு வரல ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்பில் தான் கலெக்ட் ஆகிருக்கும் நம்ம வேலேட்டுக்கு வரல தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு லக்கி செஸ்ட் ஒன்று வரும் ஸோ ஃபஸ்ட்டு கிளைமுக்கு நம்ம லக்கி செஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எயிட் பர்சன்ட் லக்கு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று இது மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ட்ரா கார்ட்ருக்கு வேணால் நீங்கள் அது கூட இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இப்போ நான் வேலெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சோல் கான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் எடுத்துகிட்டு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கிவிஸ் இருக்குல்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு கிவிஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் வந்து ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் கிவிஸ் கோல்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலெட் வந்து நான் கரெக்டாக அந்த பேன் வேலெட்டில் மூவ் பண்ணி வச்சுருந்தேன் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு கான்ட்ராக்ட் டேர்ஸ் கொடுக்கவே இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த டோக்கன் வந்துச்சு பாருங்க மோமோ கிவி கோல்டுன்ட்டு ஸோ இப்போ நமக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்துருச்சு ஸோ இது வந்து நான் ஃபியூச்சரில் வந்து ட்ரேடு வாங்கும்போது நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோலோ அக்கௌண்ட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டான் வேலட்டு இருக்கு கனெக்ட் கமிங் சூன் தான் பட் இப்போதைக்கு நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வந்து ஹோம் பேஜ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும்னுச்சுனா கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் கிளைம் கொடுக்கணும் எவ்வளோ அதாவது பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது பாருங்க ஸோ இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ 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 ஒன் சோல் தான் கேட்குது ஸோ இப்போ பாருங்கள் உதயில் சக்ஸஸ் ஆகும்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூக்கு மேலே வச்சுருக்க சொல்கிறாங்க அப்போ சக்ஸஸ் ரேட் அதிகம்னு சொல்கிறாங்க இப்போதை நம்ம கிளைம் பண்ண கம்மி ஸோ எனக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிளா ஆச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் கிளைம் மட்டும் தான் அப்படின்னு சரியாக தெரியல அப்படியே ஏதாவது கண்டிப்பாக நான் வந்து டெலகிராம் சேனலில் போஸ்ட் எடுத்து போகிறேன் ஸோ அப்புறம் ஸோ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்துட்டு முடிஞ்சளவுக்கு இது பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எனக்கு வந்து இப்போ இரநூத்தி நாற்பது ரெண்டு இருக்குது ஸோ நான் அப்டேட் பண்ண பண்ணால் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் ஸோ நிமிஷம் மறக்காமல் காமில்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த பிடிச்சா லைக் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டில் செஞ்சு போவோம் மாரி ஸ்டேடியூனே பாய்